Hello friends, welcome to Sisters Cooking and Beauty Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே எப்படி KFC chicken strips பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு கப் பால் எடுக்கறேன். இது வந்து ரா milk இல்ல பாயில் பண்ணது. அடுத்து 1/2 கப் தயிர், ஒரு முட்டை, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1/2 லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சிக்கனை ஊற வைக்க போகிறோம். நான் வந்து 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன். இந்த சிக்கன் வந்து எந்த அளவு ஊறுதோ அந்த அளவு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் 3-4 hours நல்லா ஊற வைக்கணும். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்து நம்ம சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளார், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் க்யூமின் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து சிக்கன் நல்லா ஊதிருச்சு. இது வந்து இப்போ நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சிக்கனை 2 times கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமோட ஹை ஃப்ளேமே வச்சுக்கோங்க. ஒரே டைம் நீங்கள் நிறைய பீஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான KFC chicken strips ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.